இதில் தண்ணி இருந்தால் அதில் நீங்கள் முட்டை ஊற்றுனீங்கன்னா முட்டை ஸ்மெல் வந்து அதிகமாக வரும். அதனால் நல்லா தண்ணி வத்திரட்டும். இப்போ வந்து இதை மூடிடலாம். இன்னும் தண்ணி சுண்டலை, எனக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த தண்ணியை எல்லாமே வத்தினதுக்கப்புறமா நம்ம முட்டை போட்டு எடுக்கிடலாம். எப்பயுமே எண்ணெயில் வதக்கி செய்கிறத விட ஆவியில் வேக வச்சு செய்கிற ஃபுட்டு வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு நியூட்ரிஷனும் அதில் வந்து நிறைய இருக்கும். இந்த ஸ்டேஜில் 4 முட்டை ஊற்றி நல்லா கலரிக்கோங்க. இது நல்லா இதுவாகி பொடி மாஸ் மாதிரி ஆகும். முட்டையெல்லாம் பிரிஞ்சு அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஸ்பிளேயில் வச்சுட்டு கலர்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டைப்பொடி மாஸ், கேரட் மல்லி ஆட் பண்ணி இறக்கிடுவேன். இப்போ சுவையான முட்டைப்பொடி மாஸ் ரெடி. இது காய் போட்டு பண்ணுறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி